திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் போக்சோ வழக்கில் தண்டனை பெற்றவர் நீதிமன்ற வளாகத்திலேயே நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்டார். 53 வயதான சுடலை என்பவர் 2018 ஆண்டு சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை திருநெல்வேலி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் சுடலைக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி அன்புச்செல்வி உத்தரவிட்டார். இந்நிலையில் தண்டனைக்கு பயந்து சுடலை நீதிமன்ற வளாகத்திலேயே நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்டார். நிழலுக்காக மினி லாரி பின்புறம் தரையில் படுத்திருந்த ஆந்திர வாலிபர் மீது மினி லாரி ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆந்திராவில் இருந்து துடப்பம் விற்பனை செய்வதற்காக ஒரு குடும்பம் கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தங்கி விற்பனை செய்து வருகிறது. வெங்கட்ரமணா என்பவர் மைதானத்தில் நின்றிருந்த அந்த மினி லாரியின் பின்புறம் நிழலில் படுத்திருந்தார். இதனை பார்க்காமல் லாரி ஓட்டுநர் லாரியை பின்னால் எடுத்ததால் டயரில் சிக்கி வெங்கட்ரமணா உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து புதுநகர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.